யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கானானுக்குள் செல்லுகிற யோசுவாவே, 31 பட்டணங்கள் இருக்கிறது, 31 பட்டணங்களையும் நீ ஜெயிக்க, நீ மேற்கொள்ள, நீ வெற்றி காண. யோசுவாவின் புஸ்தகம் 8:8 சொல்லுகிறார், இந்த வார்த்தை, இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, எந்த பலத்துல நான் போக போறேன், என்கிட்ட ஒரு பலனும் இல்லையே, எந்த நம்பிக்கை வச்சு நான் காரியத்தை மேற்கொள்ள போறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நான் சொல்லட்டுமா, உங்ககிட்ட எதுவுமே வேண்டாம், ஆனா எதையும் உங்களிடத்துல கொண்டு வருகிற வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை, தேவ புஸ்தகம், வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. 31 பட்டணத்தை எப்படி பிடிக்க போற, இங்க கான்சென்ட்ரேட் பண்ணு, அந்த காரியத்தை நீ முடிப்ப. அதுதான் பாருங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாருங்க, எப்படி படிப்புல ஜெயிக்கிறது, எப்படி பதவியில வளர்றது, எப்படி காரியத்துல காரியங்கள் எனக்கு வாய்க்கப்படும்ன்றதுலயே குறிக்கோளா இருக்காங்க. இல்ல, கீ இங்க இருக்கு, கீ இங்க இருக்கு, வேதத்துல இருக்கு, வார்த்தையில இருக்கு, வசனத்துல இருக்கு, சத்தியத்துல இருக்கு. இப்ப இந்த யோசுவா இந்த வார்த்தையை தியானிக்கிறான், வாயை விட்டு பிரியாமல் தியானிக்கிறான். என்ன நிகழ்கிறது? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அமையுது. அந்த 31 பட்டணத்திலேயே பெரிய பட்டணம் எரிகோ, பெரிய பட்டணம், அதனுடைய பட்டணத்தினுடைய மதில் சுவரே மிகப்பெரிய வல்லமையான வலிமையான சுவர்கள். அந்த சுவர் மேல், எரிகோவின் சுவர் மேல் தேர்கள் ஓடுமாம். தேர்னா 6 குதிரையை பூட்டி நம்ம செவர் மேல வந்து, நம்ம காமன்வால் செவர் மேல ஒரு பூனை கூட போகுமான்றது சந்தேகம். தமா தூண்டா ஒத்தகளை வச்சு கட்டியிருப்போம், அவன் கட்டியிருக்கான் பாருங்க எரிகோ கோட்டை. 6 குதிரை பூட்டி ஓட்டுற அந்த ரதமே அந்த செவர் மதில் மேல ஓடுமா. அங்க ரேஸ் எல்லாம் விற்பாங்களாம், 4-5 ரதம் வந்து ஒரே நேரத்தில் ஓடுமா அந்த மதில் மேல. சில வீடுகள்லாம் அங்க குடியிருப்பாங்களாம். அப்ப பாத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் டவரா அது இருந்திருக்கும்னு. அவ்வளவு பெரிய பட்டணத்தையே இந்த யோசுவா இஸ்ரேல் மக்களை வைத்து சுத்தி 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 வந்து அதை ஒன்னிலமா பண்ணிட்டாரு. கவனிங்க, எப்படி அது வாய்க்க பண்ணது? ஆண்டவருடைய வார்த்தையை பிரதானப்படுத்தினபடியினால். கொஞ்ச நாட்கள் கடந்தது, ஆண்டவருடைய வார்த்தை பிரதானப்படுத்திய யோசுவா ஆண்டவருடைய வார்த்தை பிரதானப்படுத்தாமல் அங்கிருந்து வந்த சில மக்களுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு இசைந்து ஆயி என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன பட்டணம், சொல்லுங்க பார்க்கலாம், சின்ன பட்டணம், தமா துண்டு மேட்ரு. தேவனுடைய வார்த்தையை பிரதானப்படுத்தாமல், மனிதனுடைய வார்த்தையை பிரதானப்படுத்தி ஆயி என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்திற்கு, அந்த பட்டணத்தை கேட்ச் பண்ண, அந்த பட்டணத்தை சுதந்தரித்துக் கொள்ள போறாரு. வேதம் சொல்லுகிறது யோசுவா தோற்று போனான். இவனுக்கு தாங்க முடியல, பா அவ்வளவு பெரிய எரிகோவையும் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனா ஆயி பட்டணத்தை நம்மளால ஜெயிக்க முடியல. நீங்கள் வாசித்து பாருங்கள், தெரியும் யோசுவாவின் புஸ்தகத்தை. யோசுவா கதறுகிறான், கத்துகிறான், அழறான். நம்முடைய வாழ்வில் கூட இந்த அனுபவங்கள்லாம் வந்திருக்கலாம். எத்தனை முறை என் தொழிலில் நான் ஜெயிச்சிருக்கேன், எத்தனை முறை எல்லாம் எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு, ஆனால் இந்த தமா தூண்டு மேட்ரில் நம்ம ஃபெயில் ஆயிட்டோமே, இந்த சின்ன விஷயத்தில் ஃபெயிலியர் வந்துருச்சு. எவ்வளவு நம்ம விவரமான ஆட்கள், எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, ஆனா இந்த விஷயத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு சொல்லி நம் குழம்பி போயிருப்போமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நீ வார்த்தையை பார்க்கறியோ அப்பெல்லாம் உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு. எப்பெல்லாம் வார்த்தையை பார்க்காம, உலக ஞான உலக அறிவுக்கு முதல்துவத்தை நீ கொடுத்தியோ அப்பெல்லாம் தோல்விகள் வந்து விடுகிறது. ஆனாலும் கர்த்தர் விடல, ஆனாலும் கர்த்தர் விடல. மறுபடியும் யோசுவாவை கூப்பிட்டு ஆயில அசிங்கப்பட்டல, ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் அவமானம் அடைஞ்சல, அதே இடத்துக்கு மறுபடியும் நான் உன்னை அனுப்புறேன் வா. யோசுவாவின் புஸ்தகம் 8:1 சொல்லுகிறது, யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு,
நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு, எத்தனை அவமானங்கள்லாம் வந்திருக்கு. நீ கவலையே படாத, எங்க கஷ்டப்பட்டியோ எங்க நஷ்டப்பட்டியோ எங்க அவமானப்பட்டியோ அங்கே ஆண்டவர் அனுப்ப வரும். அதே ஃபீல்டில் ஆண்டவர் உன்னை வைப்பாரு. நீ துன்பத்தை கண்ட நாட்களை யார் மறந்தாலும் சரி, நீ மறந்தாலும் சரி, தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை நீ மறந்திருக்கலாம், கர்த்தரோ தம்முடைய தோல் பையில் அதை சேர்த்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சரிநிகராக உனக்கு வெற்றியை தரும்படி, சரிநிகராக உனக்கு மகிழ்ச்சியை தரும்படி, சரிநிகராக உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி. ஆயி பட்டணத்தில் அசிங்கப்பட்டியா, மறுபடியும் ஆயிக்கு வா. ஏ, மீண்டும் நான் ஜெயிக்கிறதற்கு சத்துவத்தை தர, பலத்தை தர, ஆற்றலை தர. கடந்த நாட்களை ஜெபிச்சு 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 ஜெபத்தையை விட்டுட்டீங்களா? கடந்த நாட்களை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து என்ன கொடுத்து என்ன பயன் சோர்ந்து போய் விட்டுட்டீங்களா? இல்லை உங்கள் பிஸ்னஸ் பண்ணி பண்ணி அது சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் விட்டுட்டீங்களா? எதுவுமே வேணாடான்னு சொல்லி விரக்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் திரும்பி வா, மறுபடியும் விட்டதை பிடிக்க வா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற பலத்தோடு போ. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் தேவனுடைய வார்த்தை மாத்திரம். ஒரே ஒரு வார்த்தை தேவனுடைய, ஒரே ஒரு ஆதாரம் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. ஏன்னா இது பொய் சொல்லாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்பினவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஏமாந்ததாக சரித்திரம் கிடையாது அன்பானவர்கள். அப்ப இன்றைக்கு மீட்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோமா? வாக்கு தத்தத்தின் புத்திரர்களா இருக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையின்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமைய போகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை வலது பக்கத்துல இருக்கு, என் வாழ்க்கை இடது பக்கத்துல இருக்கு, நான் நடுவுல இருக்கிறேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், டேங்க்ல தண்ணி வலது பக்கத்துல இருக்கு, டேப் இடது பக்கத்துல இருக்கு, வால்வு சென்டரா இருக்குது. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் புரியுது நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை என் வாழ்க்கையாக மாற வேண்டுமே ஆனால் நான் முக்கியம், நான் அதை நம்பணும். இல்லை இல்லை, கொரோனா ரொம்ப வந்துருச்சா எல்லாம் ஊத்திக்கு போகுதுன்னா ஊத்திக்கு தான் போகுது. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, இல்லைங்க பெட்டராக முடியாது அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான் நானும் சொல்வேன். இல்லை நல்லாயிடுவோம் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன பாஸ்டர் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி தான் நீங்கள் ஆவீங்க. ஏன்னா அவங்க நீங்கள் நாசமாக போவீங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் நாசமாக போக மாட்டீங்க. நான் ரெண்டு கையை உயர்த்தி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்க போகிறதில்லை. நான் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க. ஏன்னா அவன் அவன் என்னென்ன விசுவாசிக்கிறானோ உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. இங்க கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை பிளஸ் பண்ணணும் பாருங்க. ஆசாரின் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கலன்னா எப்படி உங்க மேல வந்து பழிக்கும்? ஆசீர்வதிக்கணும், வார்த்தை பேசணும். ஆனந்த வார்த்தையை நீங்க மதிச்சா, அதை ஆமோதிச்சா, அதுக்கு ஆமேன் போட்டா, அதை உள்வாங்கினா அது அப்படியே பழிக்கும். இல்லை இல்லை இப்படி ஆயிடுச்சாமே, இப்படி போயிட்டு இருக்காமே, பிஸ்னஸ்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காமன்னு கண்டிப்பாக அப்படி தான் ஆகும். ஏன்னா நாம் மாம்சத்தின்படி பிறந்த குமாரர்கள் அல்ல, ஆவின்படி பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறபடி 8 குமாரர்கள். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? நாங்கள் ஒன்றே ஒன்று தான் நினச்சின்னு இருக்கோம். திடீர்னு புசுக்குன்னு 8ன்றீங்க, அப்படின்னா நீங்கள் இன்னும் பைபிளை சரியாக வாசிக்கலன்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தது இஸ்மவேல் ஒரு குமாரன். ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் பிறந்தது 6 குமாரர்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்தது ஈசாக் இன்னும் ஒரு குமாரன். மொத்தத்தில் ஆபிரகாமுக்கு பிறந்தது 8 குமாரர்கள். வேதம் சொல்லுகிறது 7 குமாரர்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், ஈசாக் என்ற ஒரு குமாரன் வாக்கு தத்தத்தின்படி ஆவின்படி பிறந்தவன். எல்லா அப்பாவுக்கு புள்ளதான், ஆனா இவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். இவர்கள் மாம்ச இச்சையின்படி பிறந்தவர்கள். நான் சொல்லட்டுமா,
யோவான் சுவிசேஷ புஸ்தகம் முதலாம் அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது, நீங்கள் மாம்ச இச்சையின்படி சித்தத்தின்படி இரத்தத்தின்படி பிறக்காமல் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவ சித்தத்தின்படி பிறந்தவர்கள், ஆவின்படி பிறந்தவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். நிமிந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் ஆவின்படி பிறந்த விசேஷமான பிள்ளை, வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அப்ப வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிறந்த மற்ற ஏழு குமாரர்களுக்கு கிடைக்காத வெகுமானங்கள் ஆவின்படி பிறந்த ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நம்ம எப்படியா? கலாத்திரின் புஸ்தகம் சொல்லுகிறது, கலாத்திரின் புஸ்தகம் 4:28 சொல்லுகிறது, சகோதரரே சகோதரரே, நாம் ஈசாக்கை போல, நாம் ஈசாக்கை போல வார்த்தையின் மூலமாக தான் வரும். அப்ப நான் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு ஆமீன் போட்டுக்கிட்டே இருக்கணும் என் லைஃப்ல. ஒவ்வொரு நாளும் எஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். யோசுவா போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஜெயிச்சான். ஆனா என்னைக்கு சில மனிதருடைய வாக்குக்கு செவி கொடுத்தானோ அன்னைக்கு தோற்றான். நான் இன்னைக்கு விசுவாசிக்க போறேன், கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற இந்த பவரோட நான் போறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஏப்ரல் மாதம் பிசினஸ் துவக்க போறீங்களா? ஒரு நல்ல காரியத்தை துவக்க போறீங்களா? ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண விரும்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன், இருக்கிற பவரோட போங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களுக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இல்ல, நீ ஒரு ஆளு போதும். இஸ்ரவேல் தேசத்தில் லட்சோப லட்சம் மக்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் தேடுவது தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒத்த மனுஷனை கர்த்தர் தேடுவாரு. அந்த ஒரு மனுஷனை நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களை கொண்டு அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்க போகிறது, பெரிதானவர்களா இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே லைஃப்ல அப்படியே பலிக்கும். நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அல்லவா. தோற்றத்துல ஏன் தெரியுமா உன்னை வச்சிருக்கிறேன்? நீ கண்ணீர் விட்ட இடத்துலயே ஏன் தெரியுமா நான் உன்னை வச்சிருக்கிறேன்? நீ தலை குனிஞ்ச இடத்துல ஏன் தெரியுமா நான் உன்னை வச்சிருக்கிறேன்? உன்னை நிந்தித்த உறவுகளோடு கூட ஏன் தெரியுமா வச்சிருக்கிறேன்? அவர் இந்த கண்களுக்கு முன்பதாகவே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே நான் உனக்கு வைத்திருக்கிற அரியணையில் நான் உன்னை அமர செய்ய போகிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது ஆண்டவர் அப்படின்னு வேதத்தில் இருக்கிற அத்தனை அற்புதமான வாக்கு தத்தங்களை மொத்தமா பொறுக்கெடுத்து விசுவாசித்து நம்பிக்கையோடு அறிக்கை செய்து விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்க.